ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கடை சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ரோட்டுக்கடை சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாமல் எம்டி சால்னாவை தான் செஞ்சுருக்கேன். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் புரோட்டா கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். அட்டகாசமான இந்த சால்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, ரோட்டுக்கடையில் சாப்பிட்ற மாதிரி அதுவே டேஸ்ட்டோடு வேணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சால்னா செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். 3 பச்சை மிளகாயாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த சால்னாக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து புரோட்டா சால்னா செய்யும்போது கண்டிப்பாக வந்து புதினா சேர்த்து தான் செய்யணும். அம்மா வரேன் போ, அம்மா வரேன் போ. புதினாவோட ஃப்ளேவர் இருந்தால் தான் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது சீக்கிரமே தக்காளி வதங்கிடும், அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. எப்போவுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணால் சீக்கிரமே மசிஞ்சிரும். நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறேன். சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா வந்து ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லாவே கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் இது கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன்.
இந்த கடலை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு லிக்விட் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்க்கும் போது ஒரிஜினல் ரோட்டுக்கடை சால்னாவோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா லிக்யூடாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துடலாம். இந்த கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதிகம் தண்ணி யூஸ் பண்ணி தான் இந்த சால்னா செய்ய போகிறேன். தண்ணி சேர்த்து இன்னொரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன தேங்காயாக இருந்ததுனால 1/2 முடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெரிய தேங்காயாக இருந்தால் 1/4 முடிக்கு மேலே சேர்த்துக்கலாம். இதில் வந்து கசகசா சேர்த்து தான் அரைக்கணும். என்கிட்ட கசகசா இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துக்கிறேன். 1/6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கசகசா வந்து துபாயில் அலோடு கிடையாது, அதனால தான் என்கிட்ட கசகசா இல்லை. நீங்கள் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிரேவி, நம்ம ஊற்றின கடலை மாவு, போட்ட மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியும் கழுவி தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்னஸாக தான் இருக்குது. நார்மலாக ரோட்டுக்கடை சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்காம தான் இந்த சால்னா செய்கிறோம். அதுக்காக நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 கொத்தளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சிடலாம். 15-20 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு தலை தலைன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வாசனையாக எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா திக்காக சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்னா பார்த்திங்கன்னா புரோட்டா கூட சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சால்னாவை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரோட்டுக்கடை சால்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம புரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் மட்டன் சிக்கன் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் போட்டு செஞ்சது மாதிரி, சிக்கன் போட்டு மட்டன் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரில் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி புரோட்டா கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். பட் புரோட்டா கூட இது வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த லேயர் புரோட்டா வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். இந்த புரோட்டாவோட வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 புரோட்டாவை வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 கரண்டி சால்னாவை எடுத்து மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், சொல்லவே வேண்டாம். டேஸ்ட்டு வேறு லெவல் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.